இலங்கையில இலங்கை தமிழர்களை ஏகப்பட்ட பேரை கொன்று கூச்சிக்கிட்டே இருக்காங்க காலங்காலமா. இதுக்கான எதிர்ப்பு உலகத்துல இருந்து பல மூலைகள்ல இருந்தும் வெளியே வருது. இதுக்கு மூல காரணமா இருக்கிறவரு ராஜபக்ஷே அப்படிங்கறதால அவரையும் வந்து எல்லாருமே எதிர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ராஜபக்ஷே இருக்கிற இலங்கைக்கு எந்த ஒரு சினிமா நடிகர்களும் போகக்கூடாது அப்படின்னு சினிமா தரப்புல இருந்து எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. அப்படி இருந்தும் நடிகை அசின் வந்து இலங்கைக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்ததுக்கு நடிகர் சங்கம் அவங்களை வந்து கண்டிச்சது. அதுக்காக வந்து அவங்க நிறைய வருத்தப்பட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவிலும் சரி வேற எங்கேயுமே சரி அவங்களால ஸ்ட்ராங்கான ஒரு ஹீரோயினா வந்து ப்ரூவ் பண்ண முடியல. அந்த மாதிரி இருக்கிற இந்த நிலைமையில சமீரா ரெட்டி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ராஜபக்சேவுடைய மகன் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு இருக்காங்க. இது மூலயமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, ராஜபக்சேவோட மகன் கூட இவங்க இவ்வளவு நெருக்கமா இருக்காங்கன்னா அங்க பயங்கரமான விருந்தெல்லாம் நடந்திருக்கு, இவங்க ரொம்ப நாளா பழகிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வதந்திகளும் கூடவே கிளப்பிக்கிட்டு வராங்க. அதனால சமீரா ரெட்டிக்கு எதிராக நிறைய இயக்கங்கள் இப்போ வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாத்துக்குமே முன்னாடி இந்து மக்கள் கட்சி வந்து இந்த மாதிரி ஈழ தமிழர்களை கொன்று குவிச்ச இலங்கைக்கு நடிகர்கள் யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த நிலைமையில சமீரா ரெட்டி அவருடைய மகன் கூடவே இவ்வளவு க்ளோஸா நின்று போட்டோலாம் எடுத்திருக்காங்க அப்படின்னா, அவங்கள சினிமா உலகத்தை விட்டே துரத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.